அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு வந்து மேற்கு வங்காளத்தில் கடைசி கட்ட தேர்தல் முடிவடைகிறதுங்க. அது முடிவடைஞ்ச உடனே அநேகமாக சாயங்காலம் ஒரு 7 மணிலேருந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு. நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்க இஷ்டங்க, ஜாலியாக ரசிக்க வேண்டியதுதான். இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் நடத்துவதெல்லாம் நிறுவனங்களுடைய உரிமை, அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதை நம்புறது நம்பாதது அப்படின்றது நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு, அதையும் நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இது வந்து அஃப்கோர்ஸ் அதை நடத்துகிற நிறுவனங்களும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் வச்சு தான் பண்ணுறாங்க, ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது அப்படின்றாங்க. யாரும் வந்து பொத்தாம் பொதுவுலெல்லாம் அள்ளி தெளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு. ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து இந்த முடிவுகளோடு பெரும்பான்மையாக இது ஒத்துப்போகுது அப்படின்றது தாங்க ஒரு கேள்வி. 2016 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்காங்க, அதில் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்றது நம்ம யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லை. அந்த நேரத்தில் வந்து டிவி முன்னாடி உட்காந்து பரபரப்பாக அதை பார்க்குறோம், இல்லை பத்திரிகைகளில் படிக்கிறோம். அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்தவுடனே சரியாக இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், அதோடு முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு கட்சியில் ஒரு கூட்டணி வந்து இவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா எக்ஸிட் போல் ரிசல்ட், ஒப்பீனியன் போல் ரிசல்ட் இதெல்லாமே சொல்லிடுச்சு அப்படின்னு பெருமையாக மாறுத்தட்டிக்கலாம். இல்லைன்னா நமக்கு பாதகமாக இருந்ததுன்னா நாங்கள் அதெல்லாம் நம்புறதான் இல்லை, அது வந்து கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது காமன், எந்த கட்சி எந்த நேரத்தில் எந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தாங்க மாறும், அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 2016 சட்டமன்ற தேர்தல் அதனுடைய எக்ஸிட் போல் ஒரு 4 நிறுவனங்களுடைய ரிசல்ட் இதோ உங்க முன்னாடி நான் காமிக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் ரிசல்ட். இப்போ சொல்லுங்க நண்பர்களே, இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் எந்த அளவுக்கு வந்து ஆக்சுவல் முடிவுகளோடு இது ஒத்து போயிருக்கு, இது நம்ம சுத்தமாக ஞாபகம் வச்சுருந்துருக்க மாட்டோம், மறந்து போயிருப்போம் இல்லையா? அதனால் இந்த எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல்லாம் வந்து நம்பவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. சில சமயங்களில் தவறு நடக்கலாம், அந்த சில சமயங்கள்றது பல சமயங்களாக கூட இருக்கலாம். அந்த எரர் மார்ஜின் அப்படின்றது வந்து 5-10% அப்படின்றது 20% 30% அப்படின்றது கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து மக்களுடைய ஆர்வத்துக்கு தீனி போடக்கூடிய விஷயங்கள், அதனால் இதை அப்படியே ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்களுடைய விருப்பம். இந்த முடிவுகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி நேற்று இல்லைங்க. ஆனால் இந்த எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் வர்றதுக்கு முன்னாடியும் தேர்தல்கள் நடந்துட்டு தான் இருந்தது, முடிவுகள் வர வரைக்கும் மக்கள் காத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன 2ஆம் தேதி ஃபைனலாக ரிசல்ட் வந்துடப்போகுது, அதுதான் அதிகாரப்பூர்வமான உண்மையான ரிசல்ட்டு. அதை வந்து 1ஆம் தேதியோ இல்லை 29-30ஆம் தேதியோ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? இல்லை வந்து இன்றைக்கி எக்ஸிட் போலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நேராக போயிட்டு, சார் நாங்கள் எக்ஸிட் போலில் ஜெயிச்சிட்டோம் வந்து நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்க போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2ஆம் தேதி எல்லாம் எண்ணி முடித்து ஃபைனல் ரிசல்ட் வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். என்ன வந்து ஜெயிக்கிற கட்சிகளுக்கு ஒரு சந்தோஷம், தோக்க போகிறதா சொல்கிற கட்சிகள் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, அதுதான் நடக்குமே தவிர இது பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அண்டு நம்மளை மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு பரபரப்பான செய்தி, அவ்வளோதாங்க. இந்த முடிவுகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி நேற்று இல்லைங்க, யுகம் யுகமாக அந்த ஆர்வம் இருந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கசியபர் அப்படின்ற முனிவருக்கு வந்து 2 மனைவிகள், வினதை கத்ரு அப்படின்னு. அதில் அந்த வினதைக்கு வந்து 2 குழந்தைகள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த அந்த 2 குழந்தைகளும் வந்து எல்லாரையும் மாதிரி இயற்கையாக அப்புறம் அந்த குழந்தைகள் கிடையாது, குடுவையில் அந்த குழந்தைகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி அப்படின்னு, பட் அது குளோனிங் மாதிரியும் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த முதல் குடுவை அந்த வினத்தை என்ன பண்ணுறாங்க, குழந்தை என்ன மாதிரி முழுசாக வந்துருச்சா என்ன குழந்தை அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த குழந்தைய அந்த குடுவையிலேருந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து தாயின் கர்ப்பத்தில் வைத்து பிறக்கிறதுக்காக பண்ண குழந்தை கிடையாது, அதனால் இட் இஸ் நாட் IVF. ஸோ இதை குளோனிங் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.
பட் அவசரப்பட்டு எடுத்ததுனால அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலவங்க. இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் வந்து வளரவே இல்லை, இடுப்பு வரைக்கும் தான் அந்த உடல் வளர்ந்துருக்கு, அது அறகுறையாக பிறந்திருக்கு அந்த குழந்தை, ஆனாலும் உயிரோடு இருக்குது. அந்த குழந்தை தான் வந்து அருணன். இல்லைங்க, அறகுறையாக பிறந்த அந்த குழந்தைக்கு அருணன் பேர் வச்சாங்க, அவர் தான் வந்து சூரியனுடைய தேரோட்டி. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இப்போ அந்த காலையில் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீழ்வானம் செக்கச்சவேல்னு இருக்கும், அதை வந்து அருணோதயம்னு சொல்லுவோம். பல பேர் வந்து அருணோதயம்னா சூரியோதயம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், அப்படி இல்லைங்க. அருணன் அப்படின்றவன் வந்து சூரியனுடைய தேர் ஓட்டி. எப்போவுமே வந்து தேர் ஓட்டுறவங்க தான் முதல்ல தெரிவாங்க, தேரில் இருக்கவங்க பின்னாடி தெரிவாங்க. நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது டிரைவர் தான் உங்களுக்கு முதல்ல விசிபிளாக இருக்கும், பின்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் இறங்கிச்சு தான் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் அந்த செக்கச்சவேல்னு கதிர்கள் வர்றதை வந்து அருணோதயம் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த குழந்தை வந்து இந்த ஆஃப் ஃபார்ம்டு, அது வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சாபம் கொடுக்குது, இப்படி அவசரப்பட்டு எடுத்து என்னை அறவுரை ஆகிவிட்டிய, அதனால் நீ வந்து கொஞ்சம் காலத்துக்கு அடிமையாக இருப்ப அப்படின்னு சாபம் கொடுக்குது. கொடுத்ததோடு இல்லாமல் அட்லீஸ்ட் அடுத்த குழந்தையாவது அவசரப்பட்டு திறந்துடாத, ஃபுல்லாக ஃபார்ம் ஆன பிறகு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குங்க. அந்த குழந்தை தான் வந்து கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் இதெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லலை. நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க நம்பாமல் போகலாம், அது அவங்கவுங்களுடைய சொந்த உரிமை, அதை நம்ம யாரும் கேட்க முடியாது. ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸிட் போல்லன்னா, நம்ம எக்ஸிட் போல் மட்டும் இல்லை, ஒப்பீனியன் போல் நீங்கள் தான் நம்ம நேராக போய் பேசினப்போ கிடைச்ச அனுபவம், பெரும்பாலும் இந்த கட்சி சார்புடையவர்கள், அதுவும் தீவிர கட்சி ஆதரவாளர்கள், அவங்க தான் வந்து முன் வந்து கருத்து சொல்கிறாங்களே தவிர, இந்த நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. இல்லைங்க, நான் வீடியோலாம் எடுக்கலை, உங்கள் பேர் கூட போடல, ஜஸ்ட் உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா கூட, இருக்கட்டங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போட போகிறோம் அவ்வளோதாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதை நம்ம பார்த்தோம். ஆனால் எந்த தேர்தலையும் இந்த நடுநிலை வாக்காளர்கள் மட்டும்தாங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார்கள். இந்த கூட்டணி பலம் அப்படின்றது ஒரு பக்கம், நம்ம பல முறை சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 65-68% அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட டெடிக்கேட்டட் ஓட்டர் பேஸ் ஒவ்வொரு கட்சிக்கும், மீதி இருக்கிற அந்த 32-35% ஓட்டுகள் அப்படின்ற அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார்கள். அந்த 32-35% பெரும்பான்மையாக எந்த கட்சி எந்த கூட்டணி பக்கம் சாயறாங்களோ அந்த கட்சி தான் வந்து ஜெயிக்குது. இது தாங்க தேர்தல் அரசியல். பட் இந்த நியூட்ரல் வாக்காளர்கள் வந்து அதிகமாக அவங்களுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்கிறது இல்லை அப்படின்றதுனால கூட இந்த எரர் மார்ஜின் பல நேரங்களில் அதிகமாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாரு அப்படின்போது கட்சி சார்புடையவர்கள் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க, எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும், எங்கள் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தட் அதில் வந்து அந்த போலில் இவங்களோட இது பூஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எரர் மார்ஜினுக்கு. எனியோ இன்றைக்கி 29, 30, 1, 2 நாள் தானே, 2ஆம் தேதி காலையிலேருந்து ரிசல்ட் வந்துருபோது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதையும் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி என்ஜாய் பண்ணுவோமே. இது வந்து ஐபிஎல் மேட்சுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உடனே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்கள திட்டுறது, இல்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதவங்களை திட்டுறது அப்படின்றதெல்லாம் சரியில்லைங்க. இது வந்து ஒரு ஜனநாயகம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அது என்னவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதவங்க அவங்கள திட்டத்தை விட, ஓட்டே போடாமல் வீட்டில் உக்காந்துருந்தாங்க பாருங்க, அவங்கள குறை சொன்னால் கூட நியாயமாக இருக்கும். இப்போது இந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறோம், சமீபத்தில் கிர்கிஸ்தானில் ஒரு பெரிய காமெடின்னு கூட சொல்லலாம் நடந்திருக்கு. அங்கே வந்து நிறைய புரட்சி நடக்கும், கப்பு கப்புன்னு ஆட்சியை கவுத்துருவாங்க, யார் யாரோ வருவாங்க, இப்படிலாம் தொடர்ந்து நடந்துருந்ததுங்க பல முறை. இப்போது பிரசிடெண்ட்டாக வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து அதிகமான அதிகாரங்களை கொடுப்பதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து அதிபயங்கர மெஜாரிட்டியில் அவருக்கு மக்கள்லாம் சேர்ந்து ரைட்டு நீங்களே எல்லா பவரையும் எடுத்துக்காங்கன்ட்டாங்க, இனிமேல் அங்கே பிரதம மந்திரி கிடையாது, இது ஜட்ஜெல்லாம் அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அந்த பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க முடிவெடுக்கிறதுலாம் இவரை கட்டுப்படுத்தாது, இவர் என்ன முடிவெடுத்தாலும் அதுதான் ஃபைனல், யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது, இப்படி வந்து வானளாவிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது, ஜனநாயகம், மக்களாட்சி, மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களே அதிகாரம் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு ஓட்டு போட்டது 37% பேர் தான், என்ன பண்ண முடியும்? 10% பேர் ஓட்டு போட்டு அதில் வந்து அவர் 70%, 80% வாங்கி அதிகாரம் வந்திருந்தாலும் அது செல்லும், அதுதானே சட்டம், அதுதானே மக்களாட்சி, அதனால் யாரை குறை சொல்ல முடியும்? அதுக்காக மக்களாட்சியை மாற்றணும் அப்படின்னா
இருக்கிறதுல அது பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். புதுசாக யாராவது சொல்லுங்க, இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது கொண்டு வந்தீங்கன்னா அதை ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் இதை வச்சு தான் நம்ம ஓட்டி ஆனோம். இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணணுமே தவிர புதுசாக எத்தையோ கொண்டு வரேன் அப்படின்னா, வேக்சின் கூட ஃபீல்ட் ட்ரையல் பண்ணி முடித்த பிறகு தான் மனுஷன் உடம்புல கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து டெஸ்ட் பண்ணாத ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸுன்றதை ஏற்றுக்க முடியாது. அதனால் ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆக போகுது. இதுக்குள்ளே எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்கணும். பட் முக்கியமாக ஒன்றே ஒன்றுங்க, இந்த 95% வாக்குப்பதிவு அப்படின்றது இல்லாமல் ஒரு உண்மையான ஜனநாயகம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் ஓட்டு போட வரணும். அது என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து மக்களுடைய குரல் எதிரொலிக்கும். அது வரைக்கும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும்தான் எதிரொலிச்சிட்ருக்கோம். இந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் முடிவுகள், இது ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் மிக்க நாடு. அதனால் வந்து இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. என்ன, தேர்தல் நேரத்தில் அது வெளியிடக்கூடாது, அது மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனோட ரெஸ்ட்ரிக்ஷன். கடைசி கட்ட தேர்தலும் நடந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த முடிவுகள்லாம் தாராளமாக அவங்க அறிவிக்கலாம். ஆனால் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்னால என்ன இம்பேக்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன, ஒரு குறிப்பிட்ட கட்சி கூட்டணி சந்தோஷமாக இருக்கலாம், இன்னொரு கட்சி கூட்டணி வந்து இதெல்லாம் வந்து நம்ப முடியாது, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாம் எத்தனாம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதி வரைக்கும் தானே. பட் அது வரைக்கும் வந்து ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு அவங்க சமூக ஊடகங்களை கும்பு சுற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. மற்றபடி பெருசாக எந்த விதமான இம்பேக்டும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நாமளும் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பிச் ரிப்போர்ட்டுன்னு வாங்க, இந்த டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு வாங்க, பாஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு வாங்க போட்டு நிறைய அலசுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் இதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே. மற்றபடி இதில் எந்த விதமான தப்பும் இருக்கிறதா தெரியல. ஸோ லெட் அஸ் என்ஜாய் எக்ஸிட் போல்ஸ் டில் மே 2. மீண்டும் மருத்துவர்களை சந்திப்போம். வணக்கம்.